விஜயலட்சுமிஸ் கிச்சனில் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானல்ல சூடு பண்ணிக்கோங்க. அதில் 100 கிராம் தவிர சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி வதக்கிட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஐயில் வச்சுன்னா தீஞ்சிடும் பருப்பு. பருப்பு வந்து கலர் மாறிடுச்சுருப்பேன், நல்லா வாசனையும் வருது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து அதே வானல்நிலையில் 100 கிராம் பயிற்று பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு துவரம் பருப்பை எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டியில் வந்து பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்போட பச்சை வாசனை போகட்டும், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா நேரம் மாறிடுச்சு. இப்போ வந்து இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே வானாலில் 100 கிராம் வறுக்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுக்கடலை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கொஞ்சம் வறுத்து இந்த சூட்டில் வறுத்து எடுத்தால் நல்லா வந்து அரைப்படும், அதனால தான். பாருங்கள் வறுத்தாச்சு, இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 9 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், அதையும் வறுத்துக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே நல்ல 2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க, கருகிடும், பார்த்து வறுத்துக்கோங்க. சீரகத்து கூடவே 1-2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க, கழுவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதே வானாலில் 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வந்து பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு ஏன் ஆயில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே வறுத்தோம்னா கருகிடும், எண்ணெயில் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கருகாது, நல்லா வாசனை வரட்டும், வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் ஆறட்டும். ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூட வந்து நம்ம வறுத்து இருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நெய்யும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்லாம். போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் குழம்பு இல்லைன்னா திடீர்னு பசி எடுத்துச்சுன்னா சாதம் வடித்து இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் சத்தம் இருக்குது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.